அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சரஸ்வதி. நான் ஸ்ரீ ஜி கே ஜெயின் மேல்நிலை பள்ளியில தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். இன்னைக்கு நாம 12 வகுப்புக்கான உரைநடை பாடத்தை பத்தி பார்க்கலாம். பெரும் மழைக்காலம், மழை பத்தி தான் நாம இங்க பார்க்க போறோம். இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்களுக்கு எல்லாம் அடிப்படையானது எதுனா மழைதான். உழவுக்கும் இன்றியமையாதது மழைதான். பருவம் தவறாமல் பெய்த மழையும் உண்டு, பருவம் தவறி பெய்யாத மழையும் உண்டு. இயற்கை சமநிலை சீர்குலைத்ததே இந்த பருவநிலைக்கான மாற்றம். அதாவது சரியான திட்டமிடுதல் இன்றி உருவாக்கப்பட்ட பெருநகர அமைப்புகள் மற்றும் நீரின் மேலாண்மை மீது அதிக கவனம் செலுத்தாமை, இவையெல்லாம் மழைக்காலங்கள்ல நமக்கு வந்து பெருமளவு பாதிப்பை வந்து ஏற்படுத்தியது. இயற்கை வளங்களை போற்றியது எதுனா நம்முடைய சமூகம் தமிழ் சமூகம் ஆகும். அதனால்தான் நீரின்றி அமையாது உலகு மாமழை போற்றதும் என்றெல்லாம் நம்ம வந்து புகழ்ந்து பாடி உள்ளார்கள். ஆனா இப்ப உள்ள சூழ்நிலையில புயல் மழை என்ற வார்த்தையை கேட்டாலே நம்மை அறியாமல் அச்சம் என்பது ஏற்படுகிறது. பெரும் மழை பெய்தால் எந்த ஒரு செயலும் நம்மால் செய்ய முடியாத நிலையில நாம உள்ளோம். அதனால்தான் இந்த புயல் மழை வெள்ளம் போன்ற இயற்கை நிகழ்வுகளை ஒவ்வொருவரும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த இப்பாடத்தினுடைய நிலையா நமக்கு இருக்கு. இப்ப நான் சொல்லும் போது அண்மை காலங்கள்ல தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர், கேரளா, உத்தரகாண்ட், பீகார் போன்ற மாநிலங்கள்ல நமக்கு அளவுக்கு அதிகமான வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் நிஷா, ஒக்கி, தானே, வர்தா, கஜா போன்ற புயல்கள்னால மக்கள் வாழ்வில் வந்து பல வகையான பாதிப்பு நமக்கு வந்து ஏற்பட்டதெல்லாம் நம்ம ஒவ்வொருவரும் அறிந்த ஒன்றுதான். இப்ப நம்ம சொல்லியிருக்காங்க, கடந்த 15 ஆண்டுகள்ல நம் நாட்டுல வந்து 5 முறை வந்து வறட்சி ஏற்பட்டுள்ளது. இப்ப மும்பையில பார்க்கும் போது 2005 ஆண்டுல 994 மில்லிமீட்டர் மழை வந்து ஒரே நாள்ல பெய்ததுன்னு சொல்றாங்க. 2010 ஜம்மு காஷ்மீர்ல லே என்னும் பகுதியில 150 மில்லிமீட்டர் தொடங்கி 250 மில்லிமீட்டர் மழை பெய்ததுதான் சொல்றாங்க. இந்த மாறுபட்ட இயற்கை நிகழ்வு ஏற்படுவதற்கான காரணம் என்ன சொல்லும் போது இயற்கை சமநிலை தான். இந்த இயற்கை சமநிலையில மாற்றம் என்பது ஏற்படாமல் இருந்தா பருவநிலை மாற்றம் என்பது ஏற்படாது. ஆனா இந்த இயற்கை சமநிலையில மாற்றம் என்பது ஏற்படும் போதுதான் இந்த பருவநிலையில நமக்கு வந்து மாற்றம் ஏற்பட்டு புயல் மழை வெள்ளம் புவி வெப்பமாதல் போன்ற இயற்கை நிகழ்வுகள் வந்து நமக்கு வந்து ஏற்படக்கூடிய நிலையா இருக்கு. இந்த இயற்கை நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன? மனிதனுடைய பேராசை காரணமாக மனிதன் எல்லா இயற்கை வளங்களை அழித்த நிகழ்வு தான் இந்த பேரிடர் எல்லாமே. இததான் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த அறிவியல் கருத்தாளர் டேவிட் கிங் என்பவர் சொல்றாரு, இந்த புவி வெப்பமாதலுக்கு முக்கிய காரணம் மனிதன் மட்டும்தான் சொல்றாரு. மனிதன் ஏற்படுத்திய இந்த சிக்கல் தான் இந்த புவி வெப்பமாதலுக்கு முக்கிய காரணமாக அவர் வெளிப்படுத்துறாரு. ஆர்டிக் பகுதி வந்து கடந்த 30 ஆண்டுகள்ல 400,000 சதுர மைல்கள் வந்து உருகி உருவாகி உள்ளது. இதற்கு முக்கிய காரணம் என்ன நம்ம சொல்லி பார்க்கும்போது புவி வெப்பமாதல் தான் இங்க வந்து முக்கிய காரணமாக இருக்கு. இந்த புவி வெப்பமாதலுக்கும் தட்பவெப்பநிலை மாற்றங்களுக்கும் உள்ள தொடர்பு யாதுன்னு சொல்லி நாம பார்க்கலாம். இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நீர்வாயு, ஓசோன், நைட்ரஸ் ஆக்சைடு இதெல்லாம் நாம் சொல்லும் போது பசுமை குடில் வாயுக்கள் நம்ம சொல்றோம். இந்த பசுமை குடில் வாயுக்கள் தன்மை அளவுக்கு அதிகமாக நமக்கு வந்து புவி வெப்பமாதல் அதிகமாகுது. இந்த புவி வெப்பமாதல் நமக்கு அதிகமாகும் போது காலநிலையில நமக்கு வந்து மாற்றம் ஏற்படும். அப்ப காலநிலையில மாற்றம் ஏற்பட்டா புவியினுடைய இயக்கமானது குறைந்து கொண்டேதான் நமக்கு வந்து வரக்கூடிய நிலையா இருக்கு. அப்ப இந்த புவி வெப்பமாதல் நம்மால் எப்படியெல்லாம் கட்டுப்படுத்த முடியும்னு பார்க்கும்போது சூரிய ஆற்றல், கார்பன் ஆற்றல், ஹைட்ரஜன் ஆக்சைடும் தாவர ஆற்றல் போன்ற இந்த கார்பன் ஆற்றல் போன்ற செயல்பாட்டை உலக நாடுகள் நோக்கி சென்றால் மட்டும்தான் இந்த புவி வெப்பமாதல ஓரளவுக்கு நம்மால வந்து கட்டுப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. உலக நாடுகள் இந்த புவி வெப்பமாதல கட்டுப்படுத்த பல வகையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கொண்டேதான் வருகின்றன. இந்த புவி வெப்பமாதல் சொல்லும் போது இப்போ உள்ள தலைமுறைக்கு மட்டுமல்லாமல் பிற்கால தலைமுறைக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒன்றா இருக்குன்னு நம்ம சொல்றாங்க. 2001 நம்ம சொல்லும் போது 2009 ஆண்டை வந்து கடந்த 110 ஆண்டுகள்ல வெப்பம் மிகுந்த ஆண்டாக வந்து அறிவிக்கிறாங்க. ஏன்னா 2001 ஒவ்வொரு ஆண்டும் சொல்லும் போது வெப்பத்தினுடைய தன்மை நமக்கு அதிகமாகுது. இவ்வாறு வெப்பத்தினுடைய தன்மை நமக்கு அதிகமாக கடல் நீர் மட்டம் வந்து உயரும். இந்த கடல் நீர் மட்டம் உயர 50 ஆண்டுகள்ல 200 கோடி மக்களை சுற்றி என்னன்னா நீரால் சூழப்படும் நிலை என்பது ஏற்படும் சொல்றாங்க. இவ்வாறு நம்மை சுற்றி நீர்கள் காணப்பட்டாலும்
மூன்றில் இரண்டு பங்கு நம்மை சுற்றி நீர்கள் இருந்தாலும் ஆனா 40% மக்கள் வந்து தண்ணீர் பற்றாக்குறையோடு இன்று வரைக்கும் இருந்து கொண்டேதான் வருகிறார்கள். இந்த நிலைக்கு இந்த பருவநிலையில ஏற்பட்ட மாற்றம் தான் காரணமாக நமக்கு உள்ளது. ஏரி குளம் குட்டை வாய்க்கால் வெள்ளச்சமவெளிகள் இதெல்லாம் பார்க்கும்போது இயற்கை ஏற்படுத்திய ஒன்றுதான் இவை எல்லாமே. ஆனா இன்றுள்ள சூழ்நிலை இந்த வெள்ளச்சமவெளிகள் இன்று இல்லாத நிலையே இருக்கு. காரணம் நம் சொல்லும் போது இந்த வெள்ளச்சமவெளிகள் எதற்காக வந்து காணப்பட்டனா மண்ணரிப்பை தடுப்பதற்காகவும் நீர் மாசை குறைப்பதற்காகவும் இந்த வெள்ளச்சமவெளிகள் இயற்கையாக அமைந்தது. ஆனா இந்த வெள்ளச்சமவெளிகள் இன்றுள்ள சூழ்நிலையில பாறைகள் தெரியுமாறு நம் மணல் அள்ளியது நிகழ்வாக தான் இந்த வெள்ளச்சமவெளிகள் நம்மை விட்டு அழிந்து சென்ற நிலை எல்லாமே காணப்படுகிறது. விடுதலைக்கு முன் நாம் பார்க்கும் போது 50,000 நீர்நிலைகள் இருந்தது. ஆனா இப்ப உள்ள சூழ்நிலை 20,000 நீர்நிலைகள் தான் நமக்கு காணப்படக்கூடிய ஒன்றா இருக்கு. சென்னை மதுரை போன்ற நகரங்கள்ல 500 குளம் ஏரிகள் வந்து காணாமல் போய்விட்டதை வந்து நம்மால் அறிய முடியும். இவ்வாறு சொல்லும் போது நிலத்தடி நீர் மட்டம் வந்து நமக்கு குறைய குறைய வெப்பத்தினுடைய தாக்கம் வந்து நமக்கு வந்து அதிகமாகும். இந்த நிலத்தடி நீர் வெப்பத்தினுடைய தாக்கத்தை குறைப்பதற்காக தான் நமக்கு வந்து மணல் அதிக அளவுல நமக்கு வந்து இன்றியமையா பயனை வந்து தரக்கூடிய ஒன்றா சொல்றாங்க. இந்த இதற்காக என்ன பண்றாங்கன்னா இந்த புழை புயல் வெள்ளம் மழை போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டால் அந்த காலங்கள்ல வந்து நடுவண் அரசு 2005 டிசம்பர் 23 தேசிய பேரிடர் மேலாண்மை என்ன ஒரு ஆணையத்தை வந்து அமைத்தாங்க. இந்த ஆணையம் என்ன ஆகும்னா எங்கெங்கெல்லாம் புயல் வெள்ளம் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றதோ அங்கெல்லாம் சென்று அங்குள்ள மக்களுக்கெல்லாம் பல வகை நிலையில உதவி செய்யக்கூடிய நிலை இன்றும் நம்ம அறியக்கூடிய ஒன்றா இருக்காங்க. இந்த பேரிடர் மேலாண்மை சொல்லும் போது காலங்கள்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். புதிய கட்டுமானங்களை அமைத்தல், நீர்வழி பாதைகளுக்கான வரைபடத்தை உருவாக்கப்பட்டு அதை வந்து ஒவ்வொரு வருடம் நாம் பராமரித்துக் கொண்டு வருதல் வேண்டும். சமூக காடுகள் வளர்ப்பு திட்டங்களை அமைத்தல் வேண்டும். சதுப்பு நில காடுகள் அதாவது கடற்கரை ஓரங்கள்ல சதுப்பு நில காடுகளை வந்து நாம் அமைத்தல் சொல்லி இந்த பேரிடர் காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து வெளிப்படுத்துறாங்க. அப்படி பேரிடர் வந்துவிட்டால் அந்த பேரிடர் வந்து நம்மை நாம் எவ்வாறெல்லாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அந்த நேரங்கள்ல பதற்றம் அடைவதை முதல்ல நம்ம என்னன்னா தடுத்தல் வேண்டும். பதற்றம் அடைதல் கூடாது என்பதான் வெளிப்படுத்துறாங்க. வானிலை ஆய்வு மையம் சொல்லக்கூடிய புயல் மழைக்கான அறிவிப்புகளை நம் ஒவ்வொருவரும் சரியான முறையில் பின்பற்றினால் இந்த புயல் பாதிப்பிலிருந்து நம்மால் வந்து பாதுகாக்க முடியும் சொல்லி சொல்றாங்க. இந்த சொல்லும் இந்த பாடங்கள்ல மழையினுடைய தன்மை நம்ம பார்த்தோம். எங்கெங்கெல்லாம் எவ்வளவெல்லாம் மழை பெய்தது இந்த மழை வந்து மாறுபட்ட தன்மை உடையதற்கான காரணம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப இந்த பாடத்துல நம்ம கேட்கக்கூடிய வினாக்கள் சொல்லும் போது என்னென்ன வகையான நீர்நிலைகள் எல்லாமே நமக்கு இருந்தது அந்த நீர்நிலைகளை நமக்கு கேட்கலாம். அல்லது புவி வெப்பமாதல் மனிதன் ஏற்படுத்திய சிக்கலை என்று கூறியவர் யார் சொல்லி நமக்கு ஒரு மதிப்பெண் கேட்கலாம். அல்லது பசுமை குடில் வாயுக்கள் யாவைன்னு சொல்லியும் இந்த பாடத்துல இருந்து நமக்கு அங்கங்க குருவினா சிறுவினாக்கள் வந்து நமக்கு கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. நன்றி.